மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நுழைவாயில் முன் அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க பிச்சைக்காரர் இறந்து கிடந்தார் உடலை பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பினர் அவரது பையை சோதனை செய்தபோது மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பாஸ்புக் இருந்தது அதில் எஸ் ராதா நாகமலை மதுரை என்ற முகவரி இருந்தது இரண்டாயிரத்து வங்கியிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் எடுத்துள்ளார் தற்போது அவரது வங்கிக் கணக்கில் இருபது லட்சம் ரூபாய் இருப்பு உள்ளது இதையடுத்து பிச்சைக்காரரை பற்றி போலீசார் தீவிரமாக விசாரித்தனர் ராதா பிச்சை எடுப்பதற்கு முன் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் குடும்ப பிரச்சினையால் வீட்டை விட்டு வெளியேறி மதுரை மருத்துவமனை முன் பிச்சை எடுக்க தொடங்கியுள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்தது அரை கோடி ரூபாயை வங்கிக் கணக்கில் வைத்துக் கொண்டு ஒருவர் மருத்துவமனை முன் பதினைந்து ஆண்டுகளாக பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தி வந்தது பற்றி மதுரைவாசிகள் பரபரப்பாக கொள்கின்றனர்